வெல்கம் டு பிரதி பேபிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தையோட வெயிட்டை ஒரே மாதத்துலேயே நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு மேஜிக்கல் ஃபுட் பொட்டுக்கடலை கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பேபியோட 7th மந்த்லேருந்தே இதை கொடுக்கலாம். நிறைய டாக்டர்ஸ் கூட குழந்தை அண்டர் வெயிட்டில் இருந்தாங்கன்னா இந்த ஃபுட்டை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதோட ப்ரிப்பரேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் எப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ தட் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பொட்டுக்கடலை கஞ்சி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இது வந்து உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க. நம்ம சட்னிக்கெலாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதுதான். நான் இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இனிப்புக்காக நான் பனங்கற்கண்டு பவுடர் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக நெய், கஞ்சி செய்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி. இந்த பொட்டுக்கடலை கஞ்சியை நம்ம ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலையை மட்டும் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஃபைன் பவுடரை அரைச்சிக்கணும். அப்போ தான் கஞ்சி நல்லா ஸ்மூத்தாகவும் குழந்தை சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இதில் அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை மட்டும் அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம ஸ்டார்டிங்லேயே தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா பொட்டுக்கடலை சரியாக அரைப்படாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபைன் பவுடர் பண்ணிவிட்டு அப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரே ஒரு தடவை மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கோங்க. சின்ன சின்ன கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது. கஞ்சி செய்கிற பேனில் நம்ம அரைச்ச பொட்டுக்கடலை பேஸ்ட்டை ஊற்றிக்கிறேன். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா திக்காக இருக்குது. நம்ம இப்படியே கஞ்சி செஞ்சோம்னா அடி பிடிக்கும். ஸோ மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அலசிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இது இன்னமும் கூட நல்லா திக்காக தான் இருக்குது. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி இதோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா லிக்விடாக இருக்கணும். அப்போ தான் கஞ்சி செய்யும்போது அடி பிடிக்காது. அண்ட் ஆல்சோ பொட்டுக்கடலையும் கூட நல்லா குக் ஆகும். கஞ்சி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பொட்டுக்கடலையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. இது பேபியோட ஹெல்த்தி வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் பேபியோட ஸ்கின்னை நல்லா பாதுகாப்பாகவும் வச்சுக்கும். குழந்தைக்கு எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளமும் வராமல் தடுக்க இந்த பொட்டுக்கடலை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நான் இதில் ஸ்வீட்னஸ்க்காக ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் பனங்கற்கண்டு பவுடர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் அச்சு வெல்லம், நாட்டு சக்கரை இல்லை கருப்பட்டி இதில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லை எதுவும் ஆட் பண்ணாமல் ப்ளைனாகவும் கொடுக்கலாம். பிலோ 1 இயர் பேபிஸ்க்கு நீங்கள் ப்ளைனாகவே கொடுங்க. ஸ்வீட்னஸ்க்கு எதுவும் ஆட் பண்ண வேணாம். சப்போஸ் உங்கள் குழந்தை இதை ப்ளைனாக சாப்பிடலைனா மட்டும் ஒரு பிஞ்ச் மட்டும் ஸ்வீட்னஸ்க்கு நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். குழந்தை சாப்பிடலைன்னு அதிகமாக ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணி கொடுக்க வேணாம். ஒரு பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணி கொடுங்க போதும். இப்போ கஞ்சி திக்காகி நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இது இப்படியே ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா குக் ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லாவே பபுள்ஸ் வருது. கஞ்சி நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு விஸ்கை வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் கெட்டி ஆகாமல் இருக்கும். இந்த பொட்டுக்கடலை கஞ்சியை உங்கள் குழந்தைக்கு மார்னிங் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் செஞ்சு கொடுங்க. இந்த கஞ்சியை நம்ம ரெகுலராக கொடுக்கும்போது குழந்தையோட மூளை வளர்ச்சி அதிகரிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியும் கூட அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இது அவங்களோட நரம்பு மண்டலத்துக்கும் ரொம்பவே நல்லது. 1 ஸ்பூன் நெய்யை நல்லா காய்ச்சிட்டு இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெய்யை நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணாதீங்க, காய்ச்சிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. நெய் ஆட் பண்ணி கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு நல்லாவே வெயிட் கெயின் ஆகும். ஸோ வாரத்தில் ஒரு 3 நாள் இந்த கஞ்சி நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். 1 மந்த் கண்டினியூவாக கொடுங்க. முன்னாடி இருந்த வெயிட்டை விட இப்போ வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறத நீங்கள் கண்கூடவே பார்க்கலாம். இந்த பொட்டுக்கடலை கஞ்சியை நீங்கள் ஃபஸ்ட் டைம் உங்கள் குழந்தைக்கு கொடுக்கும்போது மார்னிங் டைமில் செஞ்சு கொடுங்க. குவான்டிட்டியும் கொஞ்சமாக கொடுத்தாலே போதும். நெக்ஸ்ட்டு 3 டேஸ்க்கு எந்த ஒரு நியூ ஃபுட்டும் கொடுக்க வேணாம். இந்த ஃபுட்டால் உங்கள் குழந்தைக்கு அலர்ஜி எதுவும் இல்லைன்னா இதை நீங்கள் அவங்களுக்கு ரெகுலராக கொடுக்கலாம். குவான்டிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்லையும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.